இவர் பேர் ரொட்டேஷன் மணிங்க. ஆறு மாசத்துக்கு ஒரு முறை விசேஷம் வைப்பாரு. புதுமனை புகு விழா, வசந்த விழா, குடும்ப விழா, காதணி விழா. இப்ப அவர் மனு காத்து வச்சிருக்காருங்க. இதோட நாலாவது எனக்கே போர் அடிச்சு போச்சு. பின்னாடி ஒரு 7 ரூபா நோட்டு பறக்குதுப்பா. எடுத்தாச்சுப்பா. சரிப்பா. எனக்கு அசிங்கப்படுத்துறீங்க. காலையில இந்த வேலையெல்லாம் பாத்து கொடுத்ததுக்கு எனக்கு திருட்டு பட்டம் கட்டுறீங்களா? இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தே என்ன செருப்பால அடிங்க. எந்திரிச்சண்ட உண்மைக்கு செருப்பால அடிச்சிருவாங்க. ஆமா, நான் சொல்றேன். வாத்தியார மாட்டா, திடீர் இருக்க மாட்டான். அட லூஸ் அப்பனே. 18, 19, 20 இந்த வருஷம் ஃபங்க்ஷன் செலவுக்கு என் பங்கு ரெடி. உன் பங்கு எங்க? ஹேய், என் பங்குக்கு எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காண்டா. நமது ஆசிரியர் குடியிருப்பு வளாகத்தின் 5ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விளையாட்டுப் போட்டிகளை ஊக்குவிக்கும் விதமாக நன்கொடை வழங்கிய நல்லுள்ளங்களின் பெயர்களை இங்கே வாசிக்கிறேன். திரு ராமமூர்த்தி அவர்கள் 1000 ரூபாய், திரு மல்லிகை ராஜன் 1001 ரூபாய். வணக்கம் வணக்கம் வணக்கம். இதெல்லாம் ஒரு நன்கொடையா? நன்கொடை என்றால் இதுதாண்டா என்று பெருமைப்படும் விதமாக 30,000 வழங்கிய திரு ரஜினி முருகன் அவர்களையும் ஒரு யானகட்டி போர் அடிச்ச இந்த பாண்டிய நாட்டுல பானையோ உடைக்க ஆள் இல்லையா? பங்கு, ப்ளீஸ் சேவிங் தி வேர்ல்ட். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பங்கு. நம்ம ஏரியா பிள்ளைங்களா நம்மள பாக்குதா? ஆமா பங்கு. அப்ப ஐ அம் கோ. நீ அடி பங்கு, நீ அடி. அண்ணே, இந்த பானைய நான் உடைக்கிறேன். அப்படியா? தூக்கி போற கம்ப. யாருமே உடைக்க முடியாத பானையை உடைப்பதற்கு ரஜினி முருகன் அவர்கள் களமிறங்கி இருக்கிறார். பானையை எப்படி உடைப்பார் என்பது அவளாக எதிர்பார்க்கிறார். அதுக்கு எப்படி தாளியிட்ட போகிறார் என்பதை பார்ப்பதற்கு அனைவரும் அவளாக இருக்கிறோம். பங்கு ஓவர் சீன் போடாத. காதுல இருக்க ப்ளூடூத். ஓகே ஓகே, ரெடி ரெடி. ரைட் வா, ரைட் வா, ரைட் வா. ஒரு ஸ்டெப் ரைட் வா. இப்ப நீ பானைக்கு நேரா கரெக்டா நிக்கிறேன். அப்படியே தீ மிதிக்கிற மாதிரி படக்கு படக்கு படக்குனு ஒரு 7 ஸ்டெப் போட்டு முன்னாடி போய் தடக்கு நிக்கிறேன். நீ போலாம் பங்கு, பேசு பங்கு. ஹலோ பங்கு. என்ன? ஐயோ, பேலன்ஸ் கட் ஆயிருச்சு. பங்கு எப்படி பேலன்ஸ் பண்ண போறாண்டி தெரியலையே. பேசாம நின்றுக்கலாமோ? இப்ப என்ன பண்றது? சிரிக்காதீங்கடி. ஐயோ, எனக்கு நிக்கிறேனே தெரியல. ப்ளீஸ் ஹெல்ப். பவுண்ட சாப்பிடுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க.
ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்னதுண்டு. இந்த சிக்னல் போதுண்டாங்கிட்டு ஓம் நதிகள்லாம் இணையணும் நமஹா. எங்க அப்பா எப்படியாவது எனக்கு பேட்டா கொடுக்கணும் நமஹா. ஐயா மூலஸ்தானாதிபதி இங்க வாங்க. சொல்லுங்க அமெரிக்க ஜனாதிபதி. உங்க அண்ணன் வெஸ்டர்ன் யூனியன்ல 60,000 ரூபாய் பணம் போட்டிருக்கானா? போய் எடுத்துட்டு வா. அதெல்லாம் நேத்து எடுத்தாச்சு. எடுத்துட்டியா? சொல்லவே இல்லை. நீ கேட்கவே இல்லையா? கேட்டதோ சொல்லுவியோ. ம், குடுறப்படுதா. அதுல 30,000 ரூபாய் இருக்கு. கஷ்டப்பட்டு நாளைக்கு சேர்த்து என்ன பங்கு உண்டியல் எதுவும் கை வச்சிட்டியா? அட நீ வேறப்பா. இது எங்க அம்மா கொடுத்த வெகுமானம். அதையா நீ பௌமானமா எடுத்துட்டு வந்த? வேற வழி, வர வர நம்ம மரியாதையெல்லாம் இப்படி கிழிஞ்சிக்கிட்டே வருது. அந்த டீ கடைக்காரன் 200 ரூபாய் பாக்கி, அதை கொடுக்க முடியாம 7 சந்து சுத்தி வந்திருக்கேன் பங்கு. இந்த அதான் இருக்க பங்கு, எடுத்து கொடுத்துட வேண்டியதான. ஐயோ, அதுல தான் 1,000 ரூபாய் குறையுதே. ஆட தர்மேந்திரா, சொல்றது கஷ்டமா தான் இருக்கு, சொல்லு. பட் நம்ம வேலைக்கு போகணும் பங்கு. என்ன வேலை பங்கு? ஒரு பாரத ரத்னா, பத்ம பூஷன், பத்மஸ்ரீ இதெல்லாம் வாங்குற மாதிரி ஒரு வேலை. என்ன பங்கு? கண்ட நாயெல்லாம் நம்ம மேல கக்கூஸ் பண்ணிட்டு போகுது. நம்மளை சும்மா கிடக்குற பழைய டயர் நினைச்சிருச்சு பங்கு. இதுக்கப்புறமும் சும்மா இருந்தோம் இந்த நாடு முன்னேறாம போயிடும். சோசியம் சோசியம் பாத சோசியம் பாத சோசியம் பாத சோசியம். முத்தால முத்தையா ஆரம்பமா? அது என்னன்னு ஜோசியத்தை பாதத்துல பாக்குறீங்க? அட எவன் கையில தம்பி இப்ப ரேகை இருக்கு? அதான் நான் டெக்னிக்கலா பாத சோசியத்துக்கு மாறிட்டேன். சரி சரி, உங்க பேரை சொல்லுங்க. ரஜினி முருகன். சூப்பர். தம்பி உங்க பேரு? தோத்தாத்திரி. அது என்ன தோத்தாத்திரி? ஒண்ணு செய்சாத்திரின்னு வையி, இல்லாட்ட ரவி சாஸ்திரின்னு வையி, இல்ல ஆர் பி சௌத்ரின்னு வையி. ஏன் சாவித்திரி விளக்கித்திரின்னு வைக்கிறேன். கடுப்பேத்தாத பங்கு. இது என்னன்னு? தம்பி இதான் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல என்ன பண்ணனும்? உங்க காலத்துக்கு இங்க வைக்கணும். ஒண்ணு வரல, குத்தூசி வச்சு இறக்கிடுவேன். தம்பி எனக்கே பெருமையா இருக்கு. உங்க ரெண்டு பேர் ராசிக்கும் கூட்டு தொழில் அமோகமா இருக்கும். எண்ணி 60வது நாள்ல நீங்க ஆடிக்காரில் போவீங்க. 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். அப்புறம் என்ன, எங்களை மாதிரி ஏழை வாழைக்கெல்லாம் தான தர்மம் பண்ணுவீங்க? கொடுக்கறதுல கொடை வள்ளல், தர்ம பிரபு, தர்ம ராஜா. Thank you.
தலைதண்ணி வெள்ளம் பசியும் பட்டுமா இருக்குமியா கொஞ்சம் கருணை காட்டுங்கயா கணக்கு இந்த அவள குரல் கேட்கவில்லையா உனக்கு ஐயா நல்ல ஏரியாவை பார்த்து வீடு கட்டுங்கடான்னு காசை கொடுத்தா நல்ல ஏரியை பார்த்து கட்டியிருக்காங்கய்யா அதான் தண்ணியில் அரிச்சுக்கிட்டு போ பேட் பஞ்ச் உடனே எத்தனை மூட்டை நெல் இருக்கு என்ன முடியாத அளவுக்கு இருக்குங்கய்யா அதை எண்ணி எல்லாருக்கும் கூட எல்லாம் நல்லா சாப்பிடுங்க வயிறார சாப்பிடுங்க பாண்டு வாய்ஸாமா காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இப்படி விடாம பாத்துக்கிட்டு இருக்கிய உன்னைய ஒரு லுக்காவது விட்டாளா டேய் யாரா சொன்ன லுக் உள்ளன்னு பொண்ணுங்களுக்கு மொத்தம் 2002 கண்ணு அந்த ரெண்டு கண்ணை தவிர மீதி எல்லா கண்ணும் நம்மளதான் பார்க்கும் இப்ப உள்ள ஓடினால அப்படியே போய் லேசா ஜன்னலை திறந்து மலையை ரசிக்கிற மாதிரி மாமனை ரசி பாப்பாரன் பாப்போம் ரயில்ல விளையாட வந்த அங்கிள் அங்கே திரும்பி பார்க்காம சொல்லு ஸ்கூட்டி வருதா கடைக்குல போயிருச்சா இல்லதான் போறா அப்பவா நம்மளும் போவோம் அவங்க லவ் பண்றாங்களோ இல்லையோ நம்ம லவ் பண்ணி விட்டுறணும் கவலையே படக்கூடாது ஆமா உன்ன லவ் பண்ண அவங்க தானே கவலைப்படணும் எது அவ இல்ல கடலுக்குள்ள இருந்து சுனாமியே வரும்போது ஒரு கண்ணி புண்ணு மனசுக்குள்ள இருந்து லவ் வராம போயிடும் நீங்க லவ் பண்ணுங்க பங்கு பங்கு ஜோசியக்கார என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா என்ன சொன்னேன் 10 நாள் தொழில் ஆரம்பிப்பீங்க 60வது நாள் ஆடிக்கார்ல போவீங்க என்ன இப்போ நாம எங்க நிக்கிறோம் நடு ரோட்ல நிக்கிறோம் அட லூசு பங்க ஆடிக்கார் ஷோரூம் முன்னாடி நிக்கிறோம்டா 2 மாசத்துக்கு அப்புறம் ஆடிக்கார்ல போணும்னா இப்பவே காரை புக் பண்ணா தான உண்டு எதுலயும் ஒரு லாஜிக் இருக்கணும் பங்க வா காரை பாக்க போ டே ஸ்கூட்டிய பாக்க போறேன்னு சொல்றா விலைய பாத்தியா 47,11,133 ரூபாய் ஆத்தாடி டேய் 47 லட்சம்டா இவ்வளவு சீப்பாவா இருக்கும் இதென்ன ஃபயர் இன்ஜினா கார் தான் Sir, this is the all-new Audi A3, specially made for you. The specialty of the car is the engine over here has such power that it will push. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா இவங்களுக்கெல்லாம் கார் விற்க வேண்டியதாயிடுச்சு என்ன புது மாடலா புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா கார் விக்கிறவங்க அப்ப நீ போயிட்டு அவங்கள வர சொல்லு எதுக்கு அப்பா ஆம்பளைக்கெல்லாம் சார் கார் வாங்க மாட்டார் போ எக்ஸ்கியூஸ் மீ கஷ்டம் வந்திருக்காங்க போங்க வணக்கம் சார் ஆ வணக்கம் வணக்கம் கார் வாங்க வந்திருக்கோம் நல்ல வெரைட்டியா எடுத்து போடு ஐயோ போட்டுறாரு சீப் எல்லாம் இல்ல சார் ஏமா ஃபாரின் காரங்கள ஒரு சீப் கூடவா இல்ல வேற என்னதா இருக்கு ஒரு இன்ஜின் இருக்கு சார் நாலு வீல் இருக்கு சார் ஒரு ஸ்டியரிங் இருக்கு சார் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கு சார் அங்க டச் பண்ணா டாப் வியூ ஓபன் ஆகும் சார் எங்க டச் பண்ணா அங்க பண்ணுங்க பங்கு 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 பங்கு
பங்கு இங்க பாரு இங்க பாரு மொட்டை மாடி மொட்டை மாடி நீங்க ஹைவேல போயிட்டு இருக்கும் போது லாரிலயோ புளிய மரத்திலயோ போய் விட்டீங்கன்னா இந்த ஏர் பேக் வந்து காப்பாத்திரும் சார். ஏமா முத முதல்ல கார் வாங்க வந்திருக்க என்ன அவசர குணமா பேசுற இருக்கிறத சொன்னேன் சார். ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், பலூன் வரும் பலூன் வருங்கிறே அதை யாரு ஊதி வைப்பா? யாரும் ஊதி வைக்க தேவையில்ல சார், அது ஆல்ரெடி ஊதி தான் இருக்கு. ஓகே 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 சார், புக்கிங் எடுத்துக்கிறீங்களா? ஓ எடுத்துக்கலாமே. கேஷா செக்கா? கார்டு. கார்டா? என்ன கார்டு சார்? ஆல் கார்டு, பால் கார்டு, தபால் கார்டு, ஆதார் கார்டு. பங்கு பேமெண்ட் கேக்குறாங்க, நம்ம கலாய்ச்சலாம் இப்ப அவங்க கலாய்ப்பாங்க, அப்படியே எஸ்கேப் ஓடிடலாம். ஹாய் கை. ஹாய், ஐ அம் த மேனேஜர் ஃபார் திஸ் ஷோரூம், பேர் குஞ்சித பாரம். வணக்கம் சார். வணக்கம். காரை பார்த்தீங்களா? பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சதுனால தானே பார்க்கவே வந்தேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணீங்களா? டெஸ்ட் ட்ரைவா? அதாவது காரை ஓட்டி பார்த்தீங்களான்னு கேட்டேன். காரை ஓட்டிலாம் பார்க்கலாமா சார்? பட் டெஸ்ட் ட்ரைவ் போகும்போது மேடமும் கூட வருவாங்கல்ல? வேணுமா? கிடைக்குமா? என்ன வண்டி கப்பல் மாதிரி இருக்குங்க. பங்கு மொட்டை மாடியில காத்து சூப்பரா வருது. வண்டிய நம்ம ஏரியாக்குள்ள வர்றா. Hey, better in my dreams, she was my queen. A castle in the mountaintops, rivers and streams. Fucking sunlight from the sky in my pocket. Give it to you later on in the form of a locket. Watch it make a beat down, the music will just ooze. People wanna step into the party and jive. What you wanna do? My man, it's on you. What you wanna do? My man, it's on you. செருப்பு கடைக்காரனே, அண்ணே செருப்பு கடைக்காரனே, இட்ஸ் மீ ரஜினி முருகன். என்னப்பா? எங்க அப்பா வந்து கேட்டா ஆடி கார்ல ஆரம்பாளையம் வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன். டீ கடைக்காரனே, வாங்கினம்ல ஆடி தள்ளுபடி சின்ன ஜெசிங்க அப்படிதான் இருப்பான். கண்டுக்காத ஏப்பா, அந்த டீ கடை பாக்கி ஒரு 200 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கு. சுத்தம் யாருக்கிட்ட வந்து 200 ரூபா கேக்குற? ராங் நம்பர் பாயா. ஆடி காசு யாருக்கு எப்படி தெரியல. நான் தான் அப்பயே சொன்னேன் அவசரமா பேசாத பேசாதனே. இப்ப போச்சா? டே நீ பேசாத, வாய் மூடு. இனிமே நீ வண்டிய தொட்ட அவ்வளவுதான். சாவி குடு, சாவி குடு. ஏமா சாவி குடு. ஏமா இருமா 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 இருமா. என்னமோ சொன்ன, எங்கயாவது கொண்டு விட்ட பலூன் வரும்னே, பலூனவே காணோம். என்னது பலூன்? பலூன் பலூன். அவை வாலி பாவாலு சார், சைடுல பெரிய அடி சார், ஏமாத்திட்டாங்க சார். வா 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 வா. ஊது 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 ஊது. அதோட சேர்த்து உங்களையும் உங்களை மாதிரி ஆளுங்கலாம் தப்பு பண்ண தண்டனைங்கறத உணரணும்.
அதுக்கு தாண்டா இது என்ன பங்கு இருந்து 20 ரூபாயும் அவன் கொடுத்துட்டேன். அவன் தான் அடிச்சது தாண்டா. ஏங்க பலூன் வராதுக்கே நாங்க ஃபீல் பண்ணல, ஆஃப்டர் ஆல் வேலை போனதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க. இனிமே என் மூஞ்சில முழிச்ச. ஆமா இவங்களுக்கு எதுக்கு பங்கு நம்மள திட்டுறாளுங்க. திருந்திருவோமா. ஓ எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது. சைட் அடிக்க கோஆபரேட் பண்ண மாட்டாளே. வந்துட்டாங்க. யாரியா வா என்னடா மார்னிங் டியூட்டியா? ஆமா இப்ப எதுக்கு என்ன அர்ஜென்டா வர சொன்னே? ரெண்டு போலீஸ்காரங்க என்ன சந்தேகமா பாத்துக்கிட்டே போனாங்க. என்ன பார்த்தா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. நான் வரேன். ஒத்தாலலாம் உள்ள போக முடியாது. கூட இருந்து இந்த வர்க்குக்கு சப்போர்ட் பண்ணு. கூட இல்ல வர முடியாது. போலீஸ்காரங்க வந்துட்டாங்கடா. அப்படியே சமாளி பங்கு. கேஷுவல் கேஷுவல் வைப்ரேட்டர் ஆஃப் பண்ணு. பாடியை நார்மல் மோட்ல போடு. ஏய் யாரா நீங்க? ரெண்டு பேருக்கு இங்க என்ன வேலை? ஐயா எங்க அப்பா தாக்குதாங்க ஆப்ப கடை போட்டுருச்சு. திடீர்னு செத்து போச்சுங்கயா. அது யாக வந்துருச்சு. அதாங்க வந்து பாப்பா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? மோதிரத்தை தொலைச்சிட்டங்கயா. சிம்பிளா யோசிக்கிறானே. அதை தான் காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். எப்பா தங்க வைக்கிற வரைக்கும் மோதிரத்தை தொலைக்கலாமா? அப்ப மூக்குத்திய தொலைக்கலாமாங்கயா. அப்பத்தா அப்பத்தா. ஏட்டே பசங்க பாவம் மோதிரத்தை தொலைச்சு நிக்கிறானுங்க. தேடியா எடுத்து கொடுப்போம் சார். நமக்கு இது சார் வேண்டாத வெள்ளம். வாங்க சார் போயிடலாம். யோ லூசு மாதிரி பேசாதயா. காலையில கிடைக்கிற வருமானத்தை வேண்டாம்ன்ற கிடைச்ச அமைக்கலையா? தம்பி ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுங்க. நீங்க ஐஜியா வந்துருவீங்க சார். அங்கத்தை என் கல்ல காட்டுமா? மாட்டு சாணி. அது மனுஷன் சாணி. ஏப்பா எப்ப தொலைச்ச? எப்படி தொலைச்ச? அதெல்லாம் 5 வயசுலயே தொலைச்சிட்டேன் சார். 5 வயசுலயே தொலைச்சிட்டியா? என்ன சொல்றா? நினைச்சுக்கிட்டு ஒரு மரத்துக்கு அடியில் நிற்கிறோம்னா ஏதோ நிழலுக்கு நிற்கிறோம்னு சொல்லலாம். இல்லை ஒரு போஸ்ட் மரத்தை பிடிச்சிக்கிட்டு நின்னோம்னா ஏதோ போதையில் சாந்துக்கிட்டு நிற்கிறோம்னு சொல்லலாம். அவள் வீட்டு முன்னாடி பப்பரப்பான்னுன்னா யாருக்கிட்டே சந்தேகம் வராமல் இருக்கும்? நான் பங்கு அவளை நீ லவ் பண்ணோம்னா அந்த இடத்துல ஒரு டீ கடையை போட்டுக்குறா. சூப்பர் பங்கு. கடைக்கு கடை போட்டது மாதிரியே ஆச்சு. டெய்லியும் ஆளை பார்த்தது மாதிரியே ஆச்சு. பங்கு நாங்களால் உட்காரி பங்கு பங்கு நான் கல்லால் உட்காரேன். நீ டீ போடு சரியா? பங்கு நீ டீ போடு நாங்களால் உட்காரு. உனக்கு விவரம் பத்தாது. உன்னை ஏமாத்திடுவாங்க. ஐயோ பங்கு கல்லால் உட்காரனா கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும். உனக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியுமா? யாரா இருந்து எனக்கு பங்கு? அவனை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கிறோம்? தம்பி தம்பி பங்கு நாற்காலி தேடி நாம போக கூடாது. நாற்காலி தான் நம்மளை தேடி வரும். நீங்க கல்லால் உட்காருங்க. நீங்க தம்பி டீ ஆத்துங்க. என்ன ரஜினி? தலைவர் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. கமல் உங்க கழுத்து பால் ஆறிடும். அவர் பேர கெடுக்க வந்திருக்க. சீக்கிரமா வந்துடா. சரிக்கா. என்ன மாப்பிள மாமனை கண்டுக்காம போற? எங்க வர? டீ வாங்க. நாங்க என்ன சாரா கடையடா போட்டிருக்கோம். நாங்களும் டீ கடை தானடா போட்டிருக்கோம். எங்க அக்கா நல்ல கடையை பார்த்து வாங்கிட்டு வர சொல்லிச்சு. என்னது நல்ல கடையா? டேய் எங்களை விட நல்ல கடை இந்தியா இங்கிலாந்து ஈராக்கு போனாலும் கிடைக்காதுரா. வந்து வாங்கிட்டு போட. ஏ ரப்பர். ரெண்டு கப்பு பார்சல். நாங்க என்ன ஓடியா போயிடுவோம்? அப்புறமா உங்க அக்கா வந்து வாங்கிக்க சொல்லு. பட பங்கு பங்கு. எஸ் அங்க பாரு பங்கு. அட பாவிகளா, நான் போட்ட டீ நாய்க்கா? என்னடா பண்ற? நாய்க்கட ஊத்துற. நாய்க்க ஊத்து. அடி அடி நல்ல அடி. நாய் செத்து போச்சு. நான் யாரா பொறுப்பே? அதானே. ஐயோ வைக்கல. ஐயோ மாமா. டேய்
அப்பாடா ஒரு டீ குடுப்பா. இது கொஞ்ச நேரத்துல பாலே ஊத்த போறாங்க. ஐயோ பாக்குற இந்தாப்பா எங்கிட்ட இருக்க பங்கு. புட் த சாங். மாமா பாக்குறாரா? பாக்குறாரு பாக்குறாரு, பயங்கரமா பாக்குறாரு. பட் அவர் பார்க்குற பார்வையில் நம்மளை மாதிரி இளைஞர் சமுதாயத்துக்கு ஏதோ சொல்ல வராருன்னு மட்டும் தெரியுது. அப்போ நம்ம அவருக்கு ஒன்று சொல்லுவோம். பங்கு எஸ் சார். சேஞ்ச் த சாங். இப்போ பாரு. என்னையா இங்கே போனா? ஆ பங்கு, ஆ அவர் கூப்பிட்றதை பார்த்தா பார்ட்னர் அவருக்கு டீல் பேசுவார். ஐயோ ஒத்துக்காத, இதே மாதிரி கெத்தா பேசி கட் பண்ணி விடு. ஆ ஆ ஏதாவது கூப்பிடு பங்கு. ஆ ஆ நான் சாப்பா போட்டு அடிக்கிறீங்க? ஏண்டா நான் உள்ள நுழைஞ்சா பார் கவுன்சிலே பதறோம். என்னை பார்த்து என்னையா நான் கேட்கிறேன்? ஐயோ நீங்க டேன்னு கூப்பிட்டது அவனையா இல்ல என்னையான்னு கேட்டி சார். லாங் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு தப்பா கன்வே ஆயிருச்சு சார். அப்புறம் எதுக்கு கடையை விட்டு இங்க பாக்குறேன்? நாங்க பாக்குறதுக்கு தானே ஏத்தாப்புல கடைய போட்டோம். அடி மேல அடுத்த உனக்கு மரியாதை இல்ல. வக்கீல் சார், நீங்க கூப்பிட்டதுக்கு உங்களை மதிச்சு வந்த தோத்தா தெரியா அடி அடிச்சிட்டீங்களா? நீங்க அடிச்சது அடி இல்ல, அடுத்துக்கு நடக்க போற வன்முறைக்கு நீங்க போட்ட பிள்ளையார் சொல்லியே உங்களை தட்டி கேட்க வருவாயா பங்கு? அவனுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? மாமா வந்துட்டாயா? நான் அப்பல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. எவனோ ஒருத்தன வீட்டு முன்னாடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், அவன் சங்க கிழிக்காம சட்டையை கிழிச்சிட்டு இருக்கீங்க. இவனெல்லாம் அப்படியே போய் இந்த அடி உனக்கு சேர்த்துதான். ஓகேங்க சார். அவன் சட்டை ஓடலன்றக்காக நம்ம சட்டையை கிழிச்சு விட்டானே, நல்ல வேலைக்கு ஏரியா கிழிச்சு பார்க்கல. கார்த்திகா, கார்த்திகா. ஏய் ஆனந்தி வாடி. ஏய் கிளம்படி, சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு. ஐயா என்னடி போய் போய் ஒரு டீ கடைக்காரன லுக்குட்டு இருக்க? அவன் டீ கடைக்காரன் இல்லடி. அப்புறம் என்ன கரெக்ட் பண்ணறதுக்காகவே டீ கடை போட்ட கெட்டிக்காரன். பங்கு என்ன யால் வருது? அவ கேட்ட உடனே என்ன லவ் பண்ற மாதிரி ஒரு பாட்டை போடு பங்கு. இது ஒரு பொலப்பு கழுது, எனக்கு வேற வேலையே இல்ல. சை ஏண்டா இந்த கிட்ட ப்ராப்ளம். சாரி ஓ ஹெல்ப் வேணாம்டா. என்னடி ஒரு டீ சாப்பிட்டு போலாமா? டீயா? உங்க அப்பா தெரிஞ்சா? அப்பா தான் வீட்ல இல்லையே, வா. டேய் என்னடா நம்ம கடைக்கு வர ஆளுங்க? ஐயோ பாவம். இருக்குது. இன்னுமே திருடக்கூடாது, வெளுத்து விடுவேன். ஓடு சீக்கிரம் போய் வாங்க. வலிக்கலையே. तुझे देखा तो ये जाना सनम प्यार होता है दीवाना सनम. கோயில் மட மாதிரி பாக்குற பர்த்டே ஆலெக்ஸா பர்த்டே அடிக்ட் ஆகணும். டேய் என்ன இளவு, நல்லா ஸ்ட்ராங்கா போறா. ஸ்ட்ராங்கா தானே? இப்ப போட்டுறேனே சக்கரை ஒரு கேடு. டாடா சால்ட், நம்பிக்கையான சால்ட்.
காதலுக்கு பிடித்த கலர் மஞ்சள், காதலுக்கு பிடித்த இடம் காபி ஷாப். கரெக்டா அமைஞ்சிருக்குல. திஸ் இஸ் நேச்சர். திஸ் ஆல்சோ நேச்சர். ஸ்டாப். வாழ்க்கை நீ கூட யாளுக்கு நான் கொடுக்குறேன். அப்புறம் உன் இஷ்டம். சீயர்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ஒயிட் மில்க் ஆலெக்ஸ் மிக்ஸடு. த்ரீ ரோசஸ் டீ லவ் மிக்ஸ்டு. ரெஜு பவுன்ஸவே காணா. ஆண்டிவேம்மா. பிடிச்சிருக்கா? ஓவரால் கூடுறான் கருவாப்பைய. காதல்ல உப்பலி போட்டியடா லைட்டா. இதுல துஜே தேக்கா. போ போய் தேக்க சாவு கழுவு. கடையில யாருப்பா? வணக்கம் சார். ஹே நீயா? ஏண்டா அந்த புள்ளைய ஷைட் அடிக்கிறதுக்கா டீ கடையே போட்டியா? ஆமா சார். ஹே பிக்கப்பே பண்ணிட்டியா? இன்னும் இல்லை சார், சும்மான இருக்கீங்க. பண்ணலாமே. ரொம்ப நன்றிங்க சார். சார் ஒரு டீ சாப்பிட்டு போகலாமே. என்னண்டா உன் கல்யாணத்தில் வந்து விருந்தே சாப்பிட்டு. வெயில் வேற வெங்காயம் விற்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பா ஓரமாக ஒதுங்குற இடத்துல டீ கடையை போட்டு உக்காந்துட்டாங்க. ஏய் தம்பி ஒரு டீ போடுப்பா. ஸ்ட்ராங்காவா லைட்டாவா? முதல்ல கடனா போடு. அப்போ பாலுக்கு பதில பால்டால ஊத்தி தரேன். குடிக்கிறியா? மூஞ்சிலே குத்தி குடுக்கலாம். விட எதுக்கு கட்டையை போடுற தம்பி? பழம் எவ்வளவு? பத்து ரூபாய்க்கு ரெண்டு. நாடு விளங்கிறோம். இப்பதான் கரகாட்டக்காரன் படத்துல ஒரு ரூபாய்க்கு ரெண்டு நூத்தாங்க. அதுக்குள்ள பத்து ரூபாய் ஆகிட்டீங்களா? ஏன் இருபது வருஷமா கோமால இருந்தியா? எதுக்கு எந்திரிக்கிற? உட்காருப்பா. நான் வேணா பிச்சு தரடா. என்னது வாழைப்பழத்தை பிக்கிறது ஊரை கூட்டி வர்றியா? ஏன் கேரளாவில் போய் ரெண்டு ஆணையை கூட்டுவாய? ஆளை பரு பேச உங்க வேலையை பாரியா? நாங்களெல்லாம் இரும்புல சட்டையை தைச்சு போட்டு திருறோம். யோ பச்சை சட்டை. யோ நீ பிக்கிற மாடல் எசனே சரியில்லை. இந்தா கத்தி எடுத்துக்க. என்னதே கத்தியா? பழத்தை பிடிக்கிறதுக்கு கத்தி நிட்டுறியா? மதுரை காரணம் கையே கத்தி வரல பீச்சா? யார்கிட்ட கத்திய பிடிச்சி பேசுறேன்? ஏ பங்கல அது அருவாள ஏறா. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். பழத்தை பிடிக்கிறதுக்கு கத்தியை தரேன்றான் பாரு அவனை. நாங்க பாக்கலாம். என்னையா நீ வேலை கத்தி சுத்தி இருக்க? நீ பாத்துக்கிட்டு தெரியாம பேசுறான். தெரியாம பேசுறா? ஏ பாடா ஒத்த கொத்த நிப்பம்பட அடிச்சு பாப்பிடலாம். நீங்க பெரிய மக்கள்ல வச்சு வெட்டுடா. டென்ஷனாக வாழைப்பழம் சாப்பிடுங்க. என்னடா இது? மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. இனிமே கத்தி கேட்டா காரித்து போவாங்களே. பங்கு நான் தான் பங்கு. ஆமா அந்த வாழைப்பழம் வாங்க வந்த சைடு ஸ்டாண்ட் எங்க எங்க இருக்காங்க? உலகமே அழிஞ்சு கிடக்குது. நீ உலக நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்க? உலக நியூஸ். ஏண்டா தேன் குடி மாட்டியா? வணக்கம் தம்பி. வணக்கம். வேறா என்னப்பா கடையை காணா? பொழுது போகல பிரிச்சு போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிற நீ யாரு? என்னப்பா உன் கடையில ரியல் எஸ்டேட் போட்டு வச்சேல ராஜயோக்கியம். தம்பி நான் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். உங்க கடைக்கு வர கஸ்டமர் ஏன் போட பார்த்து போன் பண்ணா ஏன் தொழில் டெவலப் ஆகும்? ஏன்ட்ட வர கஸ்டமர் உங்க கடைக்கு கூட்டு வந்தா உங்க தொழில் டெவலப் ஆகும்? போட வச்சுக்கவா? வையா வையா, பலாயிரம் கோடிக்கு பிசினஸ் பண்ற த்ரீ ரோசஸ் எங்களை நம்பி தான் போட வச்சிருக்கேன். நீ எல்லாம் நல்லா வந்தா சந்தோஷப்படுவோம்ல. நன்றி தம்பி. அப்ப கருகருன்னு காட்டு பூனை மாதிரி இருந்த, இப்ப கலர் கலரா கவரிங் மேன் மாதிரி இருக்க. ஆமாப்பா, இந்த குறுகிய காலத்துல ஒரு மூணு ப்ராப்பர்ட்டி முடிச்ச. பிச்சைக்காரனை லட்சக்காரனா மாத்திருச்சு இந்த ரியல் எஸ்டேட் தொழில். எல்லாம் கடையில போடு வச்ச நேரம் தான். எங்கேயோ போயிட்டேன். போடு வச்ச நீ எங்கேயோ போயிட்ட. கடை வச்ச நாங்க எங்க போறதுன்னே தெரியல. கவலைப்படாத தம்பி, கவலைப்படாதீங்க. அண்ணனுக்கு அழகு கோயில் பக்கத்துல 4 ஏக்கர் இடம் இருக்கு. சும்மாதான்ப்பா இருக்கு. அது பிளாட் போட்டு பிசினஸ் பண்ணுங்க. அதெல்லாம் பிளாட் போட்டு வைக்கணும்னா குறைஞ்சது 2 லட்சமா தேவைப்படலன்னே. ஆமா தம்பி. அதையும் நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அப்படியே ஒரு அம்பானி ஆகி. நெல்மணி மட்டும் தான் தருவேன். விதைக்கிறது உங்க வேலை. என்ன முடிவு பண்ண போறீங்க? என்ன பங்கு? டன்னா? டபுள் டன்னு. ஐ ஐ
பார்ட்னர், எஸ் நம்ம தொழிலாளியா இருந்தாலே வேலை செய்ய மாட்டோம். இப்போ முதலாளி வேற, நம்ம வேலைக்கு ஆள் எடுக்கணும் பார்ட்னர். கரெக்ட் பார்ட்னர், நாளைக்கு தந்தில ஆட் கொடுத்துறேன்.